माता पिता युवतयः तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेः बहुलाभिरामम् ஸ்ரீமத்ததங்கயுகலம் பிரணமாமே மூர்த்தினா. நம் சம்பிரதாயத்திலே ஆச்சாரியருக்கு ஒரு தனி இடம் உண்டு. என்னை பொறுத்தவரையில் இப்போ ஒவ்வொருவரும் சொல்லிக்கொள்ள வேண்டும், எனக்கு தாய் தந்தை, எனது இளமை, எனது செல்வம், எனது பெருமை, இவை எல்லாம் என்னுடைய ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால் கிடைத்ததை தவிர என்னுடையது எதுவுமே இல்லை. யான் எனது என்பது ஒன்று இல்லை, என்னுடையது என்று எதுவுமே இல்லை. இப்படி வாழ்ந்தவர்கள் நம் பொருவாச்சாரியர்கள். அப்படி வாழ்ந்தவர்களே ஆத்தியசியன குலபதேகே பகுலாபிராமம் நம்மாழ்வார் முதலணியிலே நிற்கிறார். அந்த நம்மாழ்வாருடைய திருப்பாதங்களை வணங்கி நாம் குரு மகிமா என்ற தலைப்பிலே இன்றைய தினம் நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். ஆச்சாரியர்கள் யோ நித்தியம் அச்சுத பதாம்புஜரும வியாமோகதஸ்ததிதராளி திருநாயமேனே, எம்பெருமானுடைய திருவடி இணை இருக்கிறதே அதைத்தான் பெரிதாக கருதினார்களே தவிர மற்றவைகளை எல்லாம் திருணமாக கருதினார்கள். திருணம் என்று சொன்னால் புள்ளல் என்று சொல்லுவோம், அல்பம் என்ற அர்த்தம், மிகவும் அல்பமாக கருதினார்கள். ஆச்சாரியன் அனுகிரகம் ஒன்றுதான் மிகப்பெரியது, தெய்வானுகூலம்தான் மிகப்பெரியது என்று உணர்ந்த பொருளாச்சாரியர்கள் யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதா என்ற ஒரு வார்த்தை வருகிறது. மோகம் என்றால் என்ன, வியாமோகம் என்றால் என்ன என்று நாம் தெளிவு தர வேண்டும். பலனை எதிர்பார்த்து கொடுப்பது, பலனை எதிர்பார்த்து நம்மிடம் வாங்குவது, இப்படி பரஸ்பரம் பலனை உத்தேசித்திருந்தால் அது மோகம். கொடுப்பவனும் பலனை கருதாமல், பெறுபவனும் பலனை கருதாமல், அவன் கொடுப்பதற்காகவே இருக்கிறான், நான் பெறுவதற்காகவே இருக்கிறேன், எனவே அவரிடத்திலே எனக்கு வியாமோகம் அதிகம், நான் கேட்காமலேயே அனைத்தையும் கொடுக்கிறான், எனக்கு உண்ணும் சோறும் பருகும் தீர்த்தம் இன்னும் வெற்றிலை எல்லாம் அவன் கொடுத்தது என்று நம் ஆச்சாரிய சாரபமர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆச்சாரியனை சேவிக்கும் பொழுது ஆச்சாரியன் உருவத்தில் யாரோ ஒரு மனுஷர் எழுந்திருக்கிறார் என்ற எண்ணம் சிஷ்யனுக்கு வரக்கூடாது. அது யார் தெரியுமா, சாட்சாத் நாராயணோ தேவகா, இந்த ஆச்சாரிய சாரகம் இருக்கிறாரே சாட்சாத் நாராயணனே, நாராயணன் வேறு ஆச்சாரியன் வேறு அல்ல, எனக்கு ஆச்சாரியன் தான் நாராயணன். இந்த மனோபாவம் ஒவ்வொரு சிஷ்யனுக்கும் வர வேண்டும். சாட்சாத் நாராயணோ தேவகா என்ன செய்திருக்கிறான், கிருத்வா மத்திய மயின் தனும், மனித வடிவை எடுத்துக்கொண்டு சாக்ஷாத் நாராயணன் இங்கே எனக்கு ஆச்சாரியனாக இருந்தொண்டிருக்கிறான். ஆச்சாரியனை பார்க்கும் பொழுதே நாராயணனை பார்க்கிறோம் என்ற எண்ணம் ஒவ்வொரு சிஷ்யனுக்கும் வர வேண்டும். அது மட்டுமல்ல, இவர்கள் ஏன் அவதரித்திருக்கிறார்கள் தெரியுமா, மக்னான் உத்தரதே லோகாம், உலகிலே இருக்கின்ற பலர் மூழ்கி போயிருக்கிறார்கள். யார் யாரோ எவற்றிலோ மூழ்கி இருக்கிறார்கள். அப்படி மூழ்கி இருக்கின்ற அஞ்ஞானம் என்னும் கடலிலே மூழ்கி இருக்கின்ற ஜனங்களை எல்லாம் கை தூக்கிவிட வேண்டும் என்பதற்காகவே சாக்ஷாத் நாராயணன் ஆச்சாரியன் வடிவத்திலே இங்கே எழுந்தொழியிருக்கிறார். இப்படி எழுந்தொழிய என்ன காரணம், காருண்யாது, நாம் எல்லாம் உய்ய வேண்டும் என்று ஆச்சாரியனுக்கு கருணை மிகுந்திருக்கிறது. நாம் உய்ய வேண்டும் என்று நாம் நினைப்பதே இல்லை. ஆனால் ஆச்சாரிய சாரூகமாக்கள்
இந்த ஜீவன்கள் எல்லாம் என்னிடத்திலே சரணாகதி பண்ணி இருக்கின்றன, இவைகள் நோயுடையதாகவும் இருக்க வேண்டும் என்று கருணையினாலே அனுகிரகம் பண்ணுகிறார்கள். இங்கே ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தி இருக்கிறேன், நோய் நொடி என்று. பலர் பலமுறை இதை சொல்லி இருக்கிறார்கள். ஒரு முறை புலர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது நோய் நொடி என்கிறார்களே, இதற்கு என்ன சொல்லப் போகிறீர்கள் என்று நான் கேட்டேன். இது வழக்கம், நோய் நொடி என்று சொல்லுவது வழக்கம், அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று பலர் சொன்னார்கள். நான் சொன்னேன், அதல்ல, நோய் என்பது சரீரத்திற்கு வருவது, தலைநோய் வயிற்று நோய் இந்த நோய் இருக்கிறதே சரீரத்துக்கு வருவது, நொடி என்பது மனதிற்கு வருவது. வாழ்க்கையிலே ஒரு சிரமத்தை அனுபவித்தால் மனம் நொடித்து போய்விடுகிறது. அக சிரமத்தினாலே மனம் பாதிக்கப்பட்டால் அது நொடி, தேக உபாதியினாலே தேகம் பாதிக்கப்பட்டால் அது நோய். தமிழ் இருக்க அவ்வளவு எளிதான ஒரு மொழி அல்ல, கடினமான மொழி, நன்கு ஆய்ந்து ஆய்ந்து பார்க்க வேண்டும். நோய் நொடி இல்லாமலே அவர்கள் இருக்க வேண்டும் என்று காருண்யாத்து கருணையினாலே நம்மை காப்பாற்றுவதற்கு கை கொடுக்கிறார்கள். என்ன கை கொடுக்கிறார்கள் தெரியுமா? சாஸ்திர பாணினா, சாஸ்திரங்களை எல்லாம் சொல்லி இப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது என்று சொல்லி நம்மை கை கொடுத்து தலையேற்றுகிறார்கள். எனவே ஆச்சாரியன் தான் நமக்கு சாட்சாத் நாராயணன் என்ற எண்ணம் வர வேண்டும். அது மட்டுமல்ல, மேலும் குருவை பற்றி சொல்லும் பொழுது குரு குருதரன் நாஸ்தி, இந்த உலகத்தில் எது பெரியதுன்னு கேட்டார், ஆச்சாரியனே பெரியது எதுவுமே கிடையாது, எல்லாமே எனக்கு என் ஆச்சாரியன் தான். அது மட்டுமல்ல, குரோர் அந்யம் ந பாவையேது, ஆச்சாரியனை தவிர வேறு யாரையும் நான் மனதினால் நினைப்பதில்லை, வேறு யாரையும் நான் பற்றுவதில்லை. அறுதுயரம் தடாயேல் என் தரமல்லால் பகமில்லை. பிறகு கூறு மலர் பொழிந்தோர் விற்றுவ கோட்ட அம்மா, அரிசினத்தால் ஈன்றதாய் அகற்றெனும் மற்று அவர்தன் அருள் நிறைந்த அருள் குறவி அதுவே போன்று இருந்தேனே எம்பெருமானே ராமாம். பாலாறுத்து சுடினும் அறுத்து வந்தால் மாலாத காதல் நோயாளன் போல் வாழ்க்கை, நீ எத்தனை இடர்பாடுகளை எனக்கு கொடுத்தாலும் சரி, நீ ஆளா நான் காப்பாற்ற வேண்டும், வேறு யாரையும் நான் பாதிக்க மாட்டேன் என்று எம்பெருமானையும் ஆச்சாரியையும் ஒழுங்குபடுத்தி, ஆச்சாரியன் நமக்கு எல்லாம், அந்த ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வேண்டும். கோழியாளன் சுவாமியிடத்திலே அது எனக்கு ஏற்பட்ட அந்த அசைக்க முடியாத பக்தி இருக்கிறது, அதுதான் என்னுடைய வடமொழி புலமைக்கும் தமிழ் புலமைக்கும் காரணம். ஆச்சாரியன் தான் எனக்கு எல்லாம். எனவே அந்த எண்ணம் வர வேண்டும். குரோர் வார்த்தா, வாய் திறந்து பேசுவது என்று சொன்னால், நீங்கள் ஆச்சாரியன் அருளிய நல்ல விஷயங்களைத்தான் பேசுவேனே தவிர கேவலம் லௌகிக விஷயங்களை பேசுகின்ற விஷயம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஆச்சாரியன் என்ன சொல்லி இருக்கிறாரோ அவர் வார்த்தைகள் என்னவோ அதை காப்பாற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, குரோர் நாம சதா ஜபே, எப்பொழுதும் ஆச்சாரியன் தனியனை சேவித்துக் கொண்டே வேண்டும். தனியனை முழுமையாக சேவிக்க முடியாவிட்டாலும் ஆச்சாரியின் திருநாம அடிக்கடி ஜபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எனவே ஆச்சாரியன் தான் நமக்கு எல்லாம். குருதேவ பரம் பிரம்மம், எனக்கு தெரிந்த பிரம்மம் எது தெரியுமா? ஒரே பிரம்மம் தான், அதுதான் குரு. எனக்கு ஆச்சாரியன் தான் எல்லாம், எனக்கு பிரம்மா அவர்தான். அது மட்டுமல்ல, குருதேவ பராகதி, எனக்கு புகழ் இடம் ஆச்சாரியன் திருவடி ஒன்றுதான். ஆச்சாரியன் தான் எனக்கு புகழிடமே தவிர நான் வேறு யாரிடமும் சென்று புகழ் என்று கேட்க மாட்டேன். எத்தனை பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி, தன்யான்ன மன்யாமகே ரொம்ப தேசியருக்கு அதுல உறுதி அதிகம். சோனி கோவன சதம்ச பாலன கலா துர்வார கர்வாமலா சுத்ய சுத்ர நரேந்திர காட்டு ரதனா
சந்நியாசம் பண்ணியாமல் வேதிகின் சம்பிரதாயத்தை சேர்ந்த நமக்கு இந்த உறுதி, மன உறுதி அவசியம் வேண்டும். எனக்கு எல்லாம் என் ஆச்சாரியன்தான். அது மட்டுமல்ல, குருதேவ பராவித்யா, எல்லா வித்தியைகளும் கடந்து இருக்கின்ற வித்தியா தெரியுமா, என் ஆச்சாரியன் ஒருவனை எந்த நிலையிலும் எனக்கு ஞானத்தை கொடுத்து என்னை பேச வைப்பவன் என் ஆச்சாரியன்தான். உங்களுக்கு ஒரு பெரிய உண்மை தெரிய வேண்டும். நேற்று முழுவதும் உடல் சரியில்லாமல் படுத்துக் கொண்டிருந்தவர். இப்பொழுது படுக்கையில் இருந்து எழுந்து உட்கார்ந்துதான் பேசுகிறேன். அப்படி படுக்கையிலே கிடந்த பொழுது கூட என் ஆச்சாரியனை பற்றி பேச வேண்டும் என்ற எண்ணம் வந்தவுடனே ஏதோ மிகப்பெரிய ஒரு டானிக் சாப்பா எப்படி இருக்குமோ அப்படி. இது பிராக்டிக்கலாக நான் அனுபவித்துக் கொண்டிருப்பது. எனவே எனக்கு எல்லாமே என் ஆச்சாரியன் தான். இந்த எண்ணம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். குருதேவ பாராயணம், எனக்கு வேற ஒன்றும் தெரியாது. ஆச்சாரியன் 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 ஆச்சாரியன், அவரையே சதாசதாம் பாராயணம் பண்ணி கொண்டிருப்பவன். குருதேவ பரக்காமகா, நமக்கு என்ன வேண்டும் என்று யாராவது கேட்டால், என் ஆச்சாரியனிடத்தில் அசையாத பக்தி வேண்டும். வேறு எதையுமே நான் கேட்க மாட்டேன். நான் விரும்புவது ஆச்சாரியன் அனுகிரகத்தை, ஆச்சாரியனிடத்தில் பக்தியை, ஆச்சாரியன் பெயரை சொல்லுவதை. எனவே குருதேவ பரந்தனம், எனக்கு உயர்ந்த செல்வம் என் ஆச்சாரியன்தான். இந்த எண்ணம் ஒவ்வொரு வைணவனுக்கும் வர வேண்டும். எனவே ஆச்சாரியரே எல்லாம் என்று நாம் உறுதிப்பாடோடு இருக்க வேண்டும். கோயிலுக்கு சென்று எம்பெருமானை சேவிப்பதாக இருந்தாலும் பகவத் வந்தனம் சாத்தியம், பகவானை சேவிக்க வேண்டியது நல்லதுதான். ஆனால் அந்த பகவானை சேவிக்கும் பொழுது கூட என் ஆச்சாரியன் அனுகிரகத்தை முன்னிட்டு வரதை சேவிக்கிறேன். ஒரு வந்தனம் பூர்வகம், தானாகவே எம்பெருமானை சேவிக்க முடியாது. என்னுடைய ஆச்சாரியனுடைய பரம கருணையினால்தான் அவன் காட்டி கொடுத்த தெய்வத்தை நான் சேவிக்க முடியும். அவன் எனக்கு தெய்வத்தை காட்டி கொடுத்திருக்கிறான். எனவே பகவானை சேவிப்பதாக இருந்தாலும் கூட ஆச்சாரியனை முன்னிட்டுதான் பகவானை சேவிக்க வேண்டும். இப்படி ஆச்சாரியனை முன்னிட்டு பகவானை சேவிக்கின்ற இந்த மனோபாவம் இருக்கிறது எம்பெருமான் அமுதம்தான், சந்தேகமில்லை. எம்பெருமான் தூய்மையான பாதை போன்றவன் தான், சந்தேகமில்லை. ஆச்சாரியன் அனுகிரகம் என்ற அந்த சர்க்கரை அதோடு சேர்ந்து விடுமேயானால், பாலோடு சேர்ந்த சர்க்கரை பாலுக்கும் இனிமை கொடுத்து நாளும் பெருமை உருவது போல, ஆச்சாரியன் அனுகிரகம் ஒன்றினால்தான் எம்பெருமானுடைய கருணைக்கு பாத்திரமாக முடியும். எனவே பகவானை சேவிப்பதாக இருந்தாலும் கூட ஆச்சாரியரை சேவித்து விட்டுதான் பகவானை சேவிக்க வேண்டியிருக்கிறது. ஆச்சாரியன் யார்? திரும்ப திரும்ப ஆச்சாரியன் ஆச்சாரியன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆச்சாரியா பிளாவிதா, நம்மை கரையேற்றுபவன். நாம் சம்சாரம் என்னும் கலையிலே விழுந்திருக்கிறோம். கரை தெரியாமல் அல்லாடி கொண்டிருக்கிறோம். நம்மை கரையேற்ற வேண்டும் என்பதற்காக அவதரித்தவர்கள் தான் ஆச்சாரியர்கள். எனவே அவர்கள் நம்மை கரையேற்றுபவர்கள். நம்மை கரையேற்றுவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு பழக வேண்டும் அல்லவா? அந்த ஆச்சாரிய தஸ்ய ஞானம் பிரதயமுச்சதே, ஆச்சாரியனுடைய ஞானம்தான் பழகு. ஆச்சாரியன் ஞானம் என்னும் பழகிலே தன் சிஷ்யர்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்களை பத்திரமாக கரையேற்றுகிறார். எனவே சம்சாரம் என்னும் சாகரத்திலே விழுந்து கிடக்கிற நம்மை கரையேற்றுகின்ற ஒரே ஓடக்காரன் நம்ம ஆச்சாரியன் ஒருவரே, வேற யாரோ கை கொடுக்க முடியாது. என்ற சுழல்கள் அதிகம், வேகம் அதிகம், அதில் நம்மை காப்பாற்றுவது ஆச்சாரியன் தான். அது மட்டுமல்ல, பிரத்யட்சமாக நாம் சேவிக்கின்ற ஆச்சாரியனை விட்டுவிட்டு பகவான் நினைப்பது என்று இருக்கிறவே, அது அவ்வளவு சாத்தியம் இல்லை. தண்ணிலே தெரிகின்ற சக்ஷுரு கம்யம் குரும் தக்வா, ஆசனத்துக்கு போறோம், பண்டுவாசனத்துக்கு அண்டவன வந்து போறோம், ஆச்சாரியரை பார்க்கிறோம், பிரத்யமா பார்க்கிறோம், நாராயணனை பார்க்கிற மாதிரியே அவரை பார்க்கிறோம்.
கண்ணிலே தெரிகின்ற தெய்வமாய் இருக்கின்ற ஆச்சாரிய சாரபவனை விட்டுவிட்டு கண்ணுக்கு தெரியாமல் எங்கோ இருக்கின்ற பகவானை நினைப்பது என்பது இருக்கிறது. அது அவ்வளவு சாக்கியம் அல்ல. சக்ஷுர் கம்யம் குரும் தியக்துவாம் சாஸ்திர கம்யம் து யகா ஸ்மரேது. சாஸ்திரங்கள் விளக்குகின்ற எம்பெருமானை நினைக்கிறான். ஆச்சாரியை கண்ணுக்கு தெரிகின்ற ஆச்சாரியனை விட்டுவிட்டு சாஸ்திரங்களிலே பகவானை தேடுகிறான் என்று சொன்னால் அது எப்படி இருக்கிறது தெரியுமா? தரத்தம் உதகம் தெட்டுவார். ஒரு சுவாமி கையில சொம்புல தீர்த்தம் எடுத்துட்டு போனார். மாலை பார்த்தா ஒரே மேகமா இருக்கு. ஒரு அல்ப சந்துஷ்டி இருக்கு. நிறைய மேகம் இருக்கிறது, மழை பொழிய போகிறது, என்னது இந்த ஜலம் கீழே கொட்டிட ஓரமே என்று கையிலே இருந்த சொம்புல இருக்கின்ற தீர்த்தத்தை கொட்டிவிட்டு மேகத்திலே இருக்கின்ற தீர்த்தத்தை எதிர்பார்க்கின்றவர் போல் ஆச்சாரியன் என்னும் இவரை விட்டுவிட்டு எம்பெருமானை எதிர்பார்ப்பது என்பது முடியாத காரியம். எனவே நமக்கு ஆச்சாரியன் தான். அது மட்டுமல்ல, சுலபந்து குரு தியக்துவான். எளிமையானவர்கள் நம் ஆச்சாரிய சாரபவர்கள். எளிமைக்கு சின்னம் என்று சொன்னால் நம் ஆச்சாரிய சாரபவர்கள் தான். அவர்கள் சுலபமாக நாம் சேமிக்க முடியும். இப்போ நாலு வாழைப்பழத்தை வாங்கிட்டு போய் வச்சுட்டு சேவிச்சுட்டு வந்துடுவோம், அவ்வளோதானே. இன்னும் ரெண்டு ஆப்பிள் வாங்கிட்டு போவோம். சுலபம், சுலபமாக நாம் ஆசிரியக்கூடியவர்கள் ஆச்சாரியன்தான். சுலபம் சுகுரும் தியக்தம் துர்லபம் மிக உபாசதே. பகவானை அவ்வளவு சீக்கிரம் உபாசனை பண்ண முடியாது. நாம் எல்லாம் பசுவாதாரம் அல்ல, நாம் எல்லாம் துருவம் அல்ல, நாம் சாதாரணமானவர்கள். நமக்கு பிரத்யமாக நம் தன்னதிலே தெரிகின்ற ஒரே தெய்வம் நம் ஆச்சாரியன்தான். ஆச்சாரியனை விட்டுவிட்டு பகவானை ஒருவன் தேடுவானால் கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற காசை எல்லாம் கீழே இறைத்து விட்டு மண்ணிலே புதைந்து கிடக்கின்ற புதையலை எடுக்கப் போகிறேன் என்று ஒருவன் சொன்னால் அது எத்தனை பைத்தியக்காரத்தனமோ அத்தனை பைத்தியக்காரத்தனம். கையிலே இருக்கின்ற தனம் ஆச்சாரியன், கையிலே இருக்கின்ற தீர்த்தம் ஆச்சாரியன். எனவே நாம் ஆச்சாரியனிடத்திலே அசைக்க முடியாத பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த உயர் எண்ணத்தை வளர்த்து கொண்டுதான் சுவாமி தேசிகனின் அவதார செய்திகளே எல்லாம் அடுத்து வரும் பேச்சுகளிலே தான் இருக்கிறோம். குருவேர பரம் பிரம்மா, நமக்கு குருதான் எல்லாம், ஆச்சாரியன் தான் எல்லாம் என்ற ஒரு உயர் நோக்கத்தை வளர்த்துக் கொள்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன்.